ஜம்மு காஷ்மீரில் மூன்று நாட்களாக அடுத்தடுத்து நடந்த பயங்கரவாத தாக்குதலால் பதற்றம் நிலவுகிறது ஜம்மு காஷ்மீரின் தோடாவில் உள்ள சத்தர்கலா ராணுவ தளத்தில் இன்று அதிகாலையில் போலீசார் மற்றும் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் கோட்டுப்படை மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர் இதில் ஆறு வீரர்கள் படுகாயமடைந்தனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ரியாசி மாவட்டத்தில் ஷிவ்கோரி குகை கோயிலுக்கு சென்ற பக்தர்களின் பஸ் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து ஒன்பது பேர் இறந்தனர் முப்பத்து மூன்று பேர் படுகாயமடைந்தனர் லஷ்கர் தொய்பா கமாண்டர் அபு ஹம்சா உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தெரியவந்தது நேற்று இரவு கதுவா மாவட்டத்தில் சுகாய் கிராமத்தில் நடந்த திடீர் தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் மரணமடைந்தார் தாக்குதலில் தொடர்புடைய இரண்டு பயங்கரவாதிகளில் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவரை பிடிக்க ஹிரான் நகர் பகுதியில் ட்ரோன் மூலம் பாதுகாப்பு படையினர் தேடி வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களில் மூன்று பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றதால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பதற்றம் நிலவுகிறது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன